ಯಸ್ಯ ವಾಗ್ವೃತಿ ಪರಿಕುಂತ ಯತಿರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಂ ಪ್ರಪದ್ಯೇ. ರಾಮಾನುಜ ದಯಾಪಾತ್ರಂ ಜ್ಞಾನ ವೈರಾಗ್ಯ ಭೂಷಣಂ ಶ್ರೀಮದ್ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತ ದೇಶಿಕಂ. ಶ್ರೀರೊಂಡ್ರದೂಪುಲ್ திருவேங்கடமுடையான் பாரொன்னொச்சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியல் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வேன். சுவாமி தேசிகனுடைய உபகார சங்கிரகத்துல இப்போ மோட்சோபாயமாக சொல்லப்படுகின்ற பக்தியோ பிரபத்தியோ அதை பண்ணி முடிச்சவாளுக்கு இந்த சரீரம் விடைச்சு அப்ப பெருமாள் எப்படி எப்படி எல்லாம் உபகாரம் பண்றார் என்பதை பத்தி பார்த்துட்டு வரோம். நம்ம இப்போ முதல்ல சொன்னோம், இப்படி பக்தியோகமோ சரணாகதியோ பண்ணவாளுக்கு அந்த அந்திம சரீரம் கடைசி சரீரம் அதை விடுறது எந்த சமயமாக இருந்தாலும், அது பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் சுக்லபட்சமாக இருந்தாலும் கிருஷ்ணபட்சமாக இருந்தாலும் உத்தராயணமாக இருந்தாலும் தட்சிணாயணமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவர்களுடைய வினை தீர்ந்தவுடன் எம்பெருமான் அவர்களை அவர்கள் மரணம் அடைந்த சமயத்தை பொருட்படுத்தாமல் ஏற்றுக்கொள்கிறான் என்பது ஒரு பெரிய உபகாரம் என்பதை சொன்னோம். அதே மாதிரி சில விசேஷங்களை பத்தி சொல்லி சொன்ன, எம்பெருமான் இடத்துல பரநியாசம் பண்ணவாளுக்கு சரீர பார்த்த சமயத்துல அந்த எம்பெருமான் தன்னுடைய கிருப்பையினாலேயே அந்த எம்பெருமான நினைக்கும்படியான ஒரு அந்திம ஸ்மிருதியை ஏற்படுத்துறார் என்பது சொன்னார். இத பத்தி சொல்லச்சு அந்திம ஸ்மிருத்தின்னா என்னதுன்றத பத்தியும் சொன்னோம் போன முறை. அதாவது அந்திம ஸ்மிருதி என்பது இந்திரியங்கள் எல்லாம் மனசுல லயத்தை அடையும். இந்த மனசுல லயத்தை அடைந்த உடனே இந்த மனசு பிராணவாயுவோட லயத்தை அடையிறது, ஜீவன் இடத்துலயும் லயம் அடைய போறது பிராணவாயுவோட சேர்ந்து. அந்த ஜீவன் இடத்துல லயத்தை அடையறதுக்கு முன்ன மனசு லயத்தை அடையறதுக்கு முன்ன பிராணவாயு லயத்தை அடையறதுக்கு முன்ன ஒரு நினைவு வருமே, அந்த நினைவு தான் அந்திம ஸ்மிருதி என்பதை பத்தி போன முறை சொன்னோம். அந்த சமயத்துல பெருமாள் என்ன பண்றாருனாக்க, அந்த சமயத்துல பெருமாள் அவனை நினைக்கும்படியாக பண்ற, கேவலம் மதியைவ தயையா அதி பிரபுத்தா மாமேவ அவலோக என்னன்னு. அந்த அந்திம காலத்துல ஒரு ஸ்மிருதி வருதுன்னாக்க இதுக்கு காரணம் என்னவா இருக்கணும்னா, நாம ஏதோ ஒரு காரியம் பண்ணி பண்ணிருக்கோம் அந்த அந்திம ஸ்மிருதி வருதுன்றது இல்ல, அந்த பெருமானுடைய ஒரே ஒரு கிருப்பை மாத்திரத்தினாலேயே அந்திம ஸ்மிருதி, அந்த அந்திம ஸ்மிருதியில பெருமாள் நினைக்கும்படியாக பெருமாள் பண்றேன்றது வரைக்கும் பார்த்தோம். நாம் ததஸ்தம் ரியமானந்து காஷ்டபாணான் பாஷ்டான சந்நிபம் என்னும்படி இவன் கிடக்கும் அளவிலும் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரவாங்கதிம் என்றும் தான் எனக்காய் நினைந்து அருள் செய்யும் அப்பன் என்றும் சொல்லுகிறபடியே இவனை கட்டாட்சி தருளி ஜுகுப்சை பண்ணாதே இவன் பக்கல் ஸ்ருதி சொன்ன ரதியுடையனாக மதுவும். இது பெருமாள் பண்ற ஒரு பெரிய உபகாரமா இருக்கும். இந்த உபகாரம் சுவாரஸ்யமான உபகாரம். சதஸ்திரம் மேமானந்து காஷ்டபாஷான சந்நிபம். வராக சரம ஸ்லோகத்துல பூமி பிராட்டிக்கு உபதேசம் செய்கிற ஒரு விஷயம் இது. அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்தின்னு சொல்லி சொல்ற. இப்போ நம்மளுடைய புலன்கள்லாம் நல்ல நிலையில இருந்துருக்கச்சே, நம்மளுடைய புலன்கள் முழுசும்
அதது செய்ய வேண்டிய செயல்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது நாம கணக்கு பெருமாளை நினைச்சோமானாக்க பெருமாள் என்ன பண்ணுவார்னாக்க நம்மளுடைய இந்திரியங்கள்லாம் அதது செயலை செய்ய முடியாமல் இருந்திருக்கிற நிலையில பெருமாள் நம்மள நினைப்பேர் என்பதைதான் சொன்னோம். இந்த அந்திம ஸ்மிருதிக்கு வரச்சே ததஸ்தம் ரியமானம் தூ காஷ்ட பாஷாண சந்நிபம் ஒரு கட்டை மாதிரி ஒரு கல்லு மாதிரி இருந்துருக்க அதுல சைத்தன்யமே இல்லாதவளாக இருந்துருக்க அப்படி இருக்கச்சே நமக்கு அப்படி இருக்கிற நம்ம பெருமாள் என்ன பண்றாருனாக்க நமக்கும் ஒரு ஸ்மரணையை ஏற்படுத்துறே அதுதான் சொல்றேன். நீ நினைக்கிறியா நினைக்கலையான்றது வேற விஷயம். அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கத்தின் இவன் நல்ல நிலையிலே எம்பெருமான நினைச்சிருக்கான் என்ன நினைச்சிருக்கான் இப்ப இவனால நினைக்க முடியாட்டாலும் பரவாயில்ல நான் அவனை நினைக்கிறேன் அவனுக்கு உத்தமமான கதியே கொடுக்கிறேன் என்பதாக சொல்லி கொள்ற. கிளருளி இளமை கெடுவதன் முன்னம் வளருளி மாயோன் மருவிய கோவில் இங்க திருமாலிருஞ்சோலையில எழுந்துருளி இருக்கிற அழக அவரை போய் சேவிக்கணும். எப்ப சேவிக்கிறது என்ன கேட்டமானாக்க ரிட்டையர் ஆன பிற்பாடு போய் சேவிக்க வேண்டாம். அப்பதான் காலம் குறிச்சுட்டு சேவிக்கணும்னு எல்லாம் அவசியம் இல்லை. கிளருளி இளமை கெடுவதன் முன்னம்னு நமக்கு நல்ல சக்தி இருக்கச்சேயே நாம நல்ல இளம் வயதிலே இருக்கும் பொழுதே அந்த எம்பெருமான் வளரொளி மாயோன் மருவிய கோயில்னர் பெருமாளுடைய பிரகாசம் பெருமாளுடைய தேஜஸ் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே போயிட்டு இருக்கும். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற அந்த கோவில் அந்த திருமலை தான் அது. அந்த தெருமலையாக சொல்லப்படுகின்ற திருமாலிருஞ்சோலை மலைய நாம அடைவதுதான் நமக்கு உத்தமமான ஒரு செயல் என்பதை ஆழ்வார் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சாதிக்கிறார் விஷகிரி சவிதேஷு வியாஜதோ வாசபாஜாம் துரித கலுஷிதானாம் துயமானா தயத்துவம் கரண விலைய காலே காந்திசீக ஸ்மிருதினாம் ஸ்மரயதி பகுலீலம் மாதவம் சாவதானா. அந்த திருவேங்கட மலையில கூட இருக்கணும்னு அவசியம் இல்ல. திருவேங்கட மலையினுடைய தாழ்வரையில இருந்தா போருமா விஷகிரி சவிதேஷு வியாஜத்தோ வாசபாஜா அந்த இடத்துல கூட பார்த்தோம்னாக்க ஆழ்வார் பாசுரத்துல கூட பார்த்தோம்னா ஒவ்வொரு பாசுரத்திலையுமே அயன்மலை அடைவது புறமலை என்பதெல்லாம் சொல்லி சொல்லுவார். அந்த மலையை அடைந்தா போறோம் மலையில இருக்கிற பெருமாளை சேவிக்கணும்னு கூட அவசியம் இல்ல. அதே மாதிரி அந்த மலைக்கே போகணும்னு அவசியம் இல்ல. அந்த மலையை சார்ந்த இடங்கள்லாம் இருந்தமானாக்க அங்க போகணுமா போகணும்ன்ற ஒரு எண்ணம் வந்தாலே போருமா அந்த திருமாலிருஞ்சோல மலையில எழுந்தருளி இருந்திருக்கிற எம்பெருமானை சேவிக்கணும்ன்ற ஒரு பிரயத்னத்தோட கூட நாம் ஆத்துல இருந்து கிளம்பினா போருமா அது கூட பெருமாளுக்கு பெரிய உகப்பை ஏற்படுத்தும் என்றெல்லாம் ஆழ்வார் ஒவ்வொரு பாசுரத்திலையும் சொல்ற. அந்த மாதிரிதான் சுவாமி தேசிகன் இத மனசுல வச்சுட்டுதான் சாய்கிறார் விஷகிரி சவிதேஷு வியாஜதோ வாசபாஜான் திருவேங்கடமுடையான் எழுந்தருளி இருக்கிற அந்த திருவேங்கட மலை இருக்க அந்த மலையினுடைய தாழ்வரகள்ல அந்த தாழ்வரை அதாவது மலையினுடைய பிராந்தம் பிரதேசத்துல திருப்பதியில இருந்தா கூட பரவாயில்லன்னு அர்த்தம் அதுக்கு அந்த இடத்துல இருந்தமானாக்க கூட அங்கேயும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும் பெருமாள் சேவிக்கணும் தொண்டு புரியணும் என்கிற எண்ணத்தோட இல்லாமல் வேற ஏதோ ஒரு வியாஜத்தினால எனக்கு அந்த திருவேங்கட மலையில என்னுடைய தாழ்வரையில திருப்பதியில உத்தியோகம் முதல் முதல்ல கிடைச்சது அதுல இருக்கும்படியான பாக்கியம் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தர் சொல்றது. அந்த மாதிரி எனக்கு ஒரு தொழில் முறையிலேயோ அல்லது தனது சந்நிகிதர்கள் தனது ரொம்ப சகாக்கள் பந்துக்கள் அவள்லாம் இருக்கா அவளை போய் பாக்குறதுக்காக நாம போறேன்னு சொல்லி ஏதோ ஒரு பிரகாரத்தினால அந்த இடத்துல தாழ்வர்கள்ல வாசம் பண்ணும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சதுன்னாக்க அப்போ தயாதேவி நம்மள எப்பவும் மனசுல நினைச்சுட்டே இருக்காளாம்.
இவாள்லாம் திருவேங்கடமலையனுடைய தாழ்வரையில ஒரு கால விசேஷத்துல வாசம் பண்ணிருக்கா என்பத மனசுல நினைச்சிட்டு இருக்கலாம். இது ஒண்ணுனாலேயே நம்மளுடைய பாபங்கள் மொத்தம் போயிடுறதான். துரித கலுஷிதானாம் தூயமானா தயேத்வம். நம்மளுடைய பாபங்கள் மொத்தம் போன உடனே நாம பரிசுத்தமா ஆயிட்டோம். கரணவிலைய காலே காந்தி சீக்க ஸ்மிருதி நாம். நம்மளுடைய இந்திரியங்கள்லாம் புலன்கள் எல்லாம் அவதனுடைய செயல்களை செய்ய முடியாத ஒரு நிலையில இருக்கச்சே, நம்மளுடைய எண்ணமும் என்னதுன்னு நினைக்க முடியாத இருந்திருக்கிற சமயத்துல மரயசி பகுலீலம் மாதவம் சாவதானா சாவதானா தயாதேவி ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை அவதானத்தோட இருந்திருக்காளோ. யார் யாரெல்லாம் அந்த திருவேங்கடமலையினுடைய தாழ்வரையில இருந்திருக்கா இருந்திருக்கான்றத எண்ணி வெண்ணி வச்சுட்டு இருக்கா. அவளுக்கு எல்லாம் எப்ப எப்ப என்னென்ன ஆறுதுன்றதையும் அதை அப்படியே ஜாக்கிரதையா பாத்துட்டு இருக்காளாம். அப்ப இவனுக்கு இவனுக்கு அந்திம திசை வருது அப்படின்னு சொல்லச்சே நாம நினைக்காட்டா கூட அவள் தயாதேவி நம்மள பெருமாள் நினைக்கும்படியாக பண்றாளோ. இதனால என்ன ஏற்படுறதுன்னாக்க அந்திம ஸ்மிருதியை ஏற்படுத்துறதும் பெருமாளுடைய ஒரு உபகார விசேஷம். அங்க கேவலம் மதியைவ தயையா அதிபிரபுத்தா மாமேவ அவலோகையன்னு என்று எம்பெருமானார் கத்தியத்துல சாதிச்ச மாதிரி சுவாமி தேசிகனும் இந்த இடத்துல வரைச்சே பெருமாளுடைய ஒரு எண்ணம் எப்படி இருக்கும்னாக்க இவன் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் அவன் கணக்கு தன்னுடைய நல்ல ஒரு நிலையில பெருமாளை நினைச்சவனாக இருந்தான்னாக்க அவனை எப்பவுமே பெருமாள் கைவிடுறதில்லை என்பதை சொல்ற. தான் எனக்காய் நினைந்து அருள் செய்யும் அப்பன் என்று ஆழ்வார் அருள் செய்கிறார். தாய் நினைந்த கன்றேயொக்க என்னையும் தன்னையே நினைக்க செய்து தான் எனக்காய் நினைந்தருள் செய்யும் அப்பனை அன்று இவ்வையகம் உண்டு உமிழ்ந்துட்ட வாயனை மகர குடை காதனை மைந்தனை மதிக்கோவல் இடகழியானை அமரர்கரியேற்றை என் அன்பனை அன்றி ஆதரியேனே என்பது அந்த திருநறையூர் பாசுரத்துல ஆழ்வாருடைய ஒரு அனுசந்தானம். தாய் நினைந்த கன்றேயொக்க என்னையும் தன்னையே நினைக்க செய்து. இங்க பாருங்க, தன் தாயாகிய பசுவை நினைக்கும் கன்று போல என்னையும் எம்பெருமானை நினைக்கும்படியாக பண்ற. கண்ணு மாடு கண்ணு இது ரெண்டுத்துக்கும் இருக்கும். இந்த ரெண்டுல வரைச்சே கண்ணு என்ன பண்ணோம்னாக்க அதுக்கு பசி வந்துடுத்துனாக்க தன்னுடைய தாயார நினைக்கும். அந்த பா மாட்டுண்டேன்னு தான் பால் சாப்பிடணும் ஆகையால அதை நினைக்கும். இது வரைச்சே தாய் நினைந்த கன்றே யொக்க என்னையும் தன்னையே நினைக்க செய்துன்னு நமக்கு பகவத்குண அனுபவம் பண்ணணும். இதுதான பலம். அந்த இடத்துல வரக்கூடிய பலம், அந்த கண்ணுக்கு வரக்கூடிய பலம்ன்றது தாயிடத்திலேருந்து ஆகாரத்தை ஏற்றுக்கொள்வது. நமக்கு பரம புருஷார்த்தமாக இருக்கக்கூடியது இந்த பலம் எதுன்னாக்க அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ற ரூபமான பலம். இந்த பலனை பெறணும்னாக்க தன்னுடைய இறுதி நாள்ல கடைசி சமயத்துல அந்திம ஸ்மிருதியில பெருமாளை நினைக்கணும். அந்த பெருமாளை நினைக்கிறதுக்கு நம்மளால ஏதான முடியுமா அப்படின்னா நம்மளால எதுவும் முடியாது. அந்த பெருமாளை நினைக்கிறது அவர் தான் நம்மள நினைக்க பண்ணுவார் என்று சொல்ற. ஆகையால என்னையும் தன்னையே நினைக்க செய்துன்னு இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இதனுடைய ஒரு ரெசிப்ரோக்கல் அதை வந்து சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். சுவாமி தேசிகன் நம்ம ஆச்சாரியாள்லாம் எப்படி நம்மள நினைக்கிறான், நம்மளிடத்துல எப்படி அனுகிரகம் பண்றா என்பதை சொல்லும் பொழுது அன்றிந்த பசு இருக்க அந்த பசு தன்னுடைய கண்ணையே எப்படி நினைத்து நினைத்து அதை நினைச்ச மாத்திரத்தினாலேயே பால் சுரியுமா, அந்த மாதிரி சிஷ்யாளை நினைச்சு ஆச்சாரியாள்லாம் அனுகிரகம் பண்றாளாம். இது ஆச்சரியமான ஒரு சுவாமியினுடைய ஒரு வேற யாராலையும் சொல்ல முடியாத ஒரு எண்ணம். ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தை சொல்றவர். இந்த ஆச்சாரியால் யாரு,
இந்த ஆச்சாரியாளா இருக்கிறவாளும் ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிக்காம் அந்யான் நமன்யாமகன்னு சொல்லிருக்கிறபடினால அவளும் பெருமாள் தான், அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. அத்தியாசீன துரங்க வக்ர விலச ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனாத்னு சொல்ற ஆச்சாரியாள் உபதேசம் பண்ணச்சே ஒரு மனுஷால் நமக்கு உபதேசம் பண்றான்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவருடைய நாக்குல ஹயக்ரீவன் எழுந்தருள் இருந்து நமக்கு உபதேசம் பண்ற, இதுதான் நம்ம எப்பவும் மனசுல நினைக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ அந்த ஹயக்ரீவனா இருந்திருக்கிற ஆச்சாரியன் அவர் எப்படிலாம் நமக்கு அனுகிரகம் பண்றேன்னா, அன்றிந்த கன்றுக்கு தாய் நினைந்து சொரியுமா போலே நமக்கு அனுகிரகம் பண்ற. ஆகையால தாய் நினைந்த கன்றே யொக்க என்னையும் தன்னையே நினைக்க செய்து தான் எனக்காய் நினைந்தருள் செய்யும் அப்பனை சொன்னார். இப்போ ரெண்டும் வருது இங்க, தான் எனக்காய் நினைந்து அருள் செய்யும் அப்பனை, பெருமாள் நம்மளுக்கே நினைச்சுட்டு இருக்கிறோம். இப்ப எனக்கு என்னென்னலாம் சககாரம் பண்ணணும், என்னென்னலாம் உபகாரம் பண்ணணும்ன்றத அவரே அப்படியே நினைச்சுட்டு இருந்து அதே சிந்தையாக இருந்துட்டு பெருமாள் நமக்கு உபகாரம் பண்ற. அந்த பெருமாள் எப்பேற்பட்ட பெருமாள் என்பதை அந்த பாசுரத்தினுடைய மீதி பாகத்தினால சொல்ற. இன்று அன்று இவ்வையகம் உண்டு உமிழ்ந்துட்ட வாயனைன்னு சொல்றார். சிருஷ்டி சித்தி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிற எம்பெருமான் என்பது அப்படி நினைந்து அருள் செய்யும் அப்பன் என்றும் சொல்லுகிறபடியே இவனை கட்டாட்சி தருளி. அந்த கடைசி சமயத்துல எம்பெருமான் நம்மளை கட்டாட்சிக்கிறேன். அந்த எம்பெருமான் நம்மளை கட்டாட்சிக்கிறதோட மாத்திரமில்ல, நமக்கு அந்திம ஸ்மிருதியும் ஏற்படுத்தி அவனும் நம்மளை நினைச்சு ஒரு பெரிய ஒரு உத்தமமான தேசத்துல அவனுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு நிலையை ஏற்படுத்துற, இது பெருமாள் பண்ற பெரிய உபகாரம். ஜுகுப்சை பண்ணாதே இவன் பக்கல் ஸ்ருதி சொன்ன ரதியுடைய நாம் அதுவும் அப்படின்னு எல்லாருமே பார்க்கலாம். இந்த கடைசி சமயம்ன்றது இருக்க ஒரு அருவருக்க கூடியதான ஒரு நிலையா தான் இருக்கும் எல்லாருக்குமே 90%. அது இல்லாத இருக்கிறவாள்ன்றது பெரிய சுகிருதம் பண்ணிருக்கணும். அதுல எப்பவுமே வினாதைன்யேன ஜீவனம், அயத்னேன மரணம், அனாயாசேன மரணம், வினாதைன்யேன ஜீவனம் இதெல்லாம் வேணும்னாக்க, அதாவது ஒரு சிரமமும் இல்லாமல் மரணத்தை அடையிறது, ஒத்தரிடத்துல தேகின்னு கேட்டுண்டு அவனுடைய ஒரு முகத்தை பார்த்துண்டு இல்லாமல் நாம ஜீவனம் பண்றது, இதெல்லாம் கிடைக்கிறதுன்றது இருக்க சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளவு சுகிருத்தம் பண்ணியிருந்தாதான் அவளுக்கு தான் இது கிடைக்கும். அது இப்ப சாதாரணமா அந்திம காலத்துல பார்த்தோம்னாக்க நம்மளுடைய நிலை எல்லாருக்குமே பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப மோசமா தான் இருக்கும். அதை பாக்கிறதுக்கும் பிடிக்காது, போயிட்ட பிற்பாடும் அவளுடைய முகத்தை பாக்கிறதுக்கு பிடிக்காது, ஏன்னா அதுல விகாரம்லாம் வந்துடும். ஆனா பெருமாள் என்ன பண்றேன்றத சொல்ற, தத்யதா பிரியயா ஸ்திரியா சம்பரிஷ்வக்தகா நபாஹ்யம் கிஞ்சன வேத நாந்தரம் ஏவமேவ அயம் புருஷகா பிராஜ்ஞேன ஆத்மனா சம்பரிஷ்வக்தகா நபாஹ்யம் கிஞ்சன வேத நாந்தரம் அப்படின்னு பெருமாள் நம்மளை அணைச்சுக்கிறான். இந்த ஜீவனை, இந்த ஜீவனை அணைச்சிண்டு இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு பெரிய பாஷாந்தரத்துல சொல்லணும்னா ஒரு ரிலீஃபை ஏற்படுத்துறான். அந்த அணப்பு அரவணைப்பே போருமா, அது எப்ப ஏற்பட்ட அரவணைப்புன்னு, சத்யதா பிரியயா ஸ்திரியா சம்பரிஷ்வக்தகா ந பாஹ்யம் கிஞ்சன வேத. இது லௌகிகமான திருஷ்டாந்தத்தை சொல்லிதான் வேதாந்தத்தையும் நமக்கு புரிய வைப்ப வேதத்தினுடைய ஒரு வழக்கம் இது. ஒத்தன் தனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமாக இருந்திருக்கிற பெண்ணை மனைவிய அணைத்துக் கொள்ளும் பொழுது அவனுக்கு எப்பேற்பட்ட சுகம் ஏற்படும்னாக்க, நான் பாக்கியம் கிஞ்சன வேத, தான் எங்க இருக்கோம் எப்ப இருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு எதுவுமே தெரியாத ஒரு நிலையில அவன் இருந்துட்டு இருப்பானான். பாக்கியம் கிஞ்சன வேத நான் தரம், இவன் மனசுக்குள்ளேயும் என்ன இருக்குன்றது சொல்ல முடியாதான், இது இன்னதுன்னு சொல்ல முடியாத ஒரு அநிர்வச்சனீயமான ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் மாதிரி பெருமாள் என்ன பண்றேன்னா, இவ்வளவு பாபங்கள்லாம் பண்ணினவன்
ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நம்மளிடத்துல வந்திருக்கான். அவனை நாம பொருட்டாக மதிக்கிறோம். ஜென்ம ஜென்மாந்தரமாக எத்தனை எத்தனை அதர்மங்களை பண்ணிருக்கான், எவ்வளவு நாள் தன்னுடைய ஆஜ்ஞைய மீறி செயல்பட்டிருக்கான் என்பது எதையும் துளி கூட பார்க்காத அவனிடத்துல சரணாகதி பண்ணிட்டான்ற ஒரு ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த பெருமாள் நம்மளை என்ன பண்றாரா, அணைச்சுக்கிறாராம். அதுவும் எப்படி அணைச்சுக்கிறார் அப்படின்றதுதான் சுவாரஸ்யமான விஷயம். பிரியையா சம்பரிஸ்வக்தகான்னு, அந்த பிரியனுடைய சம்பரிஸ்வக்தம், அந்த அணைப்பு இருக்க அரவணைப்புக்காக ஏங்குற ஒரு கணவனை போல பெருமாளும் நமக்கு ஒரு நிலை இந்த ஜீவனை அணைக்கும்படியான ஒரு சன்னிவேசம் வரணும்னு அவர் ஏங்கி ஏங்கி பார்த்துட்டு இருக்காராம். அவ அப்படி ஸ்ருதி சொன்ன ரதியுடைய நாம் அதுவும், ஸ்ருதி சொன்ன ருதி, ஸ்ருதின்றது வேதம், வேதத்துல சொல்லிருக்கிறது, இது ஒரு சந்தோஷம். இது பிராஜ்ஞேன் ஆத்மனா சம்பரிஷ்வக்தா நபாஹ்யம் கிஞ்சன வேத பாஹ்யம் நகிஞ்சன வேத, ஒன்னும் தெரிஞ்சுக்காத அளவு நாந்தரம் அங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி பெருமாள் நமக்கு ஒரு உபகாரம் பண்ற, தன் நம்மள அணைச்சண்டு நமக்கும் சந்தோஷம் கொடுத்து நம்மளுடைய அரவணைப்பினால அவரும் பெரிய சந்தோஷத்தை அடையிறேர். இதுல ஒரு துளி கூட ஜுகுப்சையே பட்டுக்கிறது இல்ல, அருவறுக்கிறது இல்ல. இது பெருமாள் பண்ற உபகாரம். ஸ்வர்க்கம் நரகாதிகளுக்கு போகும் நாடி விசேஷங்களிலே பிரவேசிப்பியாதே, ஒருவன் அடியேனுள்ளான் என்னும்படி ஹார்த ரூபத்தாலே இடம் பார்த்து எடுக்க நினைக்கிற தனக்கும். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நாம பார்க்கணும். நம்ம சரீரத்துல ஏகப்பட்ட நாடிகள்லாம் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு நாடிகள்ல போனோம்னாக்க, அதாவது இந்த சரீரத்துல இருந்து கிளம்பச்சு ஒரு நாடி மூலமா தான் கிளம்பணும், நம்ம நேர கிளம்ப முடியாது. இந்த நாடி மூலமா கிளம்பச்சே ஒவ்வொரு நாடி ஒவ்வொரு வழிய கொண்டு விடும். அப்போ வரைச்சே சில நாடிகள் சொர்க்கத்தை அடைவிக்கும், சில நாடிகள் வழியா போனோம்னாக்க அது நரகத்தை போக்கடிக்கும். இந்த நாடிகள்லாம் ஊர்தமுகமாக மேல் நோக்கி போகின்ற நாடிகளும் இருக்கின்றன, அதே மாதிரி கீழ் நோக்கி போகின்ற நாடிகளும் இருக்கின்றன. அதுல மேல் நோக்கி போகக்கூடிய ஒரு நாடி விசேஷம், அந்த நாடி விசேஷத்துல நாம நுழைஞ்சாதான், அந்த நாடியால போனாதான் அர்ச்சராதி மார்க்கத்துக்கே போக முடியும், இல்லாட்டா அர்ச்சராதி மார்க்கத்துக்கே போகவே முடியாது. அப்போ அந்த அர்ச்சராதி மார்க்கத்துக்கு போறதுக்கு உண்டான நாடி எதுவோ அந்த நாடியே நமக்கு பெருமாள் பிரகாசிப்பிக்கிறேர். இதுதான்ப்பா நீ போக வேண்டிய வழி. அவர் அந்த நாடி வழியாக நம்மளை அணைச்சென்று அது மூலமாக கலந்துறே. சொர்க்க நரகாதிகளுக்கு போகும் நாடி விசேஷங்களிலே பிரவேசிப்பியாதே. சொர்க்கத்துக்கு போற வழி ஒன்னு இருக்கு, நரகத்துக்கு போற வழி இருக்கு. அந்த வழியில நாம போயிட்டோம்னாக்க அப்புறம் திரும்பி திரும்பி இங்கே தான் வரணும், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு சொல்லிட்டு இந்த நிலையில தான் நாம இருக்கணும். இது இல்லாத இருக்கிறதுக்காக பெருமாள் அந்த வழியில போகாத இருக்கிறதே ஒரு பெரிய உபகாரம், அவரை பண்ற பெரிய உபகாரம். அது மாத்திரமில்ல, இன்னொரு விஷயத்த பார்க்கணும். கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடர் இலகு விலகு மகர குண்டலத்தன் கொண்டல் வண்ணன் சுடர்முடியன் நான்கு தோழன் குனிசாரங்கன் உன் சங்கதை வாழ் ஆழியான் வாழ் ஆழியான் ஒருவன் அடியேனுள்ளானே என்று சொல்றார். இங்க அடியேனுள்ளானேன்னு சொன்னதனுடைய ஒரு தாத்பரியம் பார்க்கணும். என்னுள்ளானேன்னு சொல்லிருக்கலாம் இல்லையோ, என்னுள்ளானேன்னு சொல்லச்சே அது அகங்கார கர்ப்பிதமான வார்த்தை. அது நான் என்ன சொல்றதுன்றது இருக்க நம்மளுடைய அகங்காரத்தை தெரியப்படுத்துறதாக இருக்கிறது. அந்த வார்த்தை சொல்லலையா, அடியேன் உள்ளானேன்னு சொல்லி சொல்ற. இப்ப அடியேன்னு சொல்றதுனால நமக்கு சுவதசித்தமாக இயல்பாகவே இருக்கக்கூடிய சேஷசேஷி பாவம், எம்பெருமானுக்கு தாசனாக நாம இருக்கோம். அந்த தாசனாக இருக்கிறதுன்றது இருக்க அது ஒரு இயல்பு, நாம புதுசா ஒன்றும் நாம பண்ண வேண்டியது இல்லை. இது ஒரு காரணத்தை முன்னிட்டு எம்பெருமானுக்கு நாம தாசனாக நாம இல்லை. அப்போ இது சுவதசித்தமாக இருந்துட்டு இருக்கு.
அப்படி சுவதசித்தமாக இருந்திருக்கிற தாசத்துவத்தை வெளிப்படுத்தி சொல்றார் இந்த இடத்துல அடியேன் உள்ளார்ன்றது. அந்த எம்பெருமான் என்னுடைய சேர்ந்து இருக்கிறதுன்றது, அந்த பெருமாளை பத்தி சொல்லச்சே அவருடைய திவ்யமங்கல விக்கிரகம் எப்படி எல்லாம் இருந்துருக்குன்றத மீதி பாச இந்த பாசுரத்தினுடைய மீதி வரிகள்னால சொல்ற. கண்கள் சிவந்து பெரிய வாயுவாயும் சிவந்து கனந்து ஒன்றுள் இலகு சுடர் இலகு விலகு மகர குண்டலத்துள் அப்படின்னு பெருமாளுடைய திருக்கண்கள்லாம் செவந்து இருக்குன்னு. பெருமாளுடைய திருக்கண்கள் செவந்து இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய வாத்சல்யத்தினால, நம்மளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி, அவர் கட்டாட்சிக்க செய்ய கண்ணெல்லாம் செவந்த ஒரு பிரீத்தியை வெளிப்படுத்துறதாக இருந்துருக்கான். அது மாத்திரம் மலர்ந்து இருக்கு, அது மாதிரி இருக்க ரசத்தோடையும் கூட இருந்துருக்கு. அதுல அந்த பவள வாய் அப்படியே சிக்கச்சவேல்னு இருக்கு. அது நடுவில் நடுவுல முத்து மாதிரி அந்த எம்பெருமானுடைய தந்தாவளி பற்களுடைய வரிசை தெரியறது. இதெல்லாம் சொல்லி அது மாத்திரமில்ல, இலகு மகர குண்டலத்தன்னு அந்த பெருமாள் மகர குண்டலம் சாத்தின்னு இருக்கிறான். அந்த மகர குண்டலம் சாத்தின்னு இருக்கிறது எப்படி இருக்குன்னாக்க, அந்த கண்ணம் மினுமினுன்னு இருக்கான். மினுமினுன்னு இருக்கிற கன்னத்துல அந்த மகர குண்டலம் இருக்க அது பிரகாசிக்கிறதான். ஆழ்வான் இந்த ஆழ்வாருடைய இந்த மாதிரி ஒரு ஒரு அதாவது அனுபவ விசேஷத்தை தேவப்பெருமாள் விஷயத்துல சாதிக்கிறார். கன்னிகா தவ கரீசகி மேஷா, ஹே தேவப்பெருமாளே, நீர் காதுல ஒரு குண்டலம் சாத்தின் இருக்கு. நீர் காதுல போட்டு இருக்கிற குண்டலம் இருந்துட்டு இருக்க கர்ணபூஷண முதாம்ச விபூஷணம், இது காதுக்கு பூஷணமாக இருந்துட்டு இருக்கா இல்ல தோளுக்கு பூஷணமாக இருந்துட்டு இருக்கா அப்படின்னு. காதுல போட்டுட்டா காதுல பளபளான்னு இருந்துட்டு இருக்கு, இது காது ஜொலிக்கிறது. அந்த ஜொலிப்பு இருக்க தோள்பட்ட வரைக்கும் தெரியறதான், தோள்பட்டையும் மின்றதுனால அதை காதுக்காக போட்டுட்டு இருக்குமா தோளுக்காக போட்டு இருக்கான்னு தெரியலையா. சரி, கர்ணாலம் வியலக பூஷணமாகும், பெருமாளுடைய திருக்குழல் கற்றைகள் தோல் வரைக்கும் அப்படியே தழஞ்சி இருக்கு. அந்த தழஞ்சி இருக்கிற அந்த முடி இருக்க அந்த முடிக்கு ஒரு அலங்காரம் மாதிரி இருந்துட்டு இருக்கான். மானசஸ்யமமவா பரிகர்மா, மம மானசஸ்யமா பரிகர்மான், இது காதுக்கு அலங்காரமா தோளுக்கு அலங்காரமா திருமுடிக்கு அந்த பெருமாள் சாத்தின்ற திருக்குழல் கற்றைகளுக்கு அலங்காரமான்றதெல்லாம் தெரியல, என்னுடைய மனசுக்கு அலங்காரமான்னு தெரியல, என்னுடைய மனசுக்கு தான் அலங்காரமாக இருக்கணும்ன்றது ஆழ்வா அதாவது ஆழ்வானுடைய தேவப்பெருமாள் விஷயத்துல அனுபவம். இந்த அனுபவத்துக்கு எங்கேருந்து வருதுன்னு பார்க்கணும். எல்லாம் புதுசு புதுசா யாருமே பண்ண மாட்டா நம்ம ஆச்சாரியெல்லாம். இது ஆழ்வாருடைய பாசுரத்துல இருந்து தான் கொண்டு வருது. இலகு விலகு மகர குண்டலத்தன் அப்படின்னு சொல்லச்சே, இந்த மகர குண்டலமும் இருக்க இந்த மகர குண்டலத்தினுடைய ஒரு ஜோதிஷு அந்த பெருமாளுடைய கன்னத்துல பிரதிபலிக்கிறதா, இந்த பிரதிபலிக்கச்ச இது கன்னத்துக்கே ஒரு அழகா இருந்துருக்க மாதிரி இருக்குங்க. இப்படி எல்லாம் ஒரு பெருமாளுடைய அனுபவம். அந்த மாதிரி ஒருவன் அடியேனுள்ளான் என்னும்படி ஹார்த ரூபத்தாலே இடம் பார்த்து எடுக்க நினைக்கிற தனக்கும், பெருமாளுக்கு ஐந்து நிலைகள், சிவைகுண்டத்துல எழுந்தள்ள இருக்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்புறம் வியூகமா வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்னா அனிருத்தன்னு சொல்லிட்டு வியூகமாக பெருமாள் எழுந்தருளிருக்கார். ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்ல விபவாவதாரங்கள் அதுல அப்படி விபவாவதாரம் பண்ணி சேத்தனர்கள் எல்லாம் உய்யும்படியாக பண்றார். அதுலயும் ஒன்னும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அர்ச்சாரூபியாக ரங்கநாதனாக திருவேங்கடமுடியானாக தேவ பெருமாளாக சைவ சாட்சி நம்ம எல்லோரையும் அவனுடைய திருவடியை அடையும்படியாக பண்ணுகிறார். நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போக்கும்படியாக பண்ற பெருமாள். இது எல்லாம் தெரிஞ்ச விஷயம். இதுக்கு மேல ஹார்தமாக இருந்துருக்கிறோம். நம்ம மனசுக்குள்ள நமக்கும் அந்தர்யாமியாக பெருமாள் எழுந்தருள் இருக்க, அந்த அந்தர்யாமியாக எழுந்தருள் இருக்கிற அப்படின்னால இடம் பார்த்து எடுக்க நினைக்கிற தனக்கும் பெருமாள் என்ன பண்றாருனாக்க, சமயம் பார்த்து இந்த சேத்தனனை இந்த வழியாக பிரவேசம் பண்ண வச்சு இவனை சீவை குண்டத்துல பரரூபமாக இருந்துட்டு இருக்கிற எம்பெருமானை
சதா பசியந்தி சூரேகா என்கிற நிலையில நித்திய சூரிகளோடு ஒக்க கைங்கரியம் பண்ணும்படியாக பண்றானாம். இப்படி பண்றதற்கு பெருமாள் பண்ற ஒரு பெரிய உபகாரம் என்னும் நினைக்கிற தனக்கும் பரரூபத்தாலே மீளா வடிமை பணிகொள்ள இருக்கிற தனக்கும் செவ்விதான சேமவிழுக்கி முகமான பிரம்மநாடி முகத்திலே பிரவேசிப்பிக்கும் அதுவும். இப்ப இந்த பிரம்மநாடி, இதுக்கு பிரம்மநாடின்னு பேரு. அதாவது அர்ச்சராதி மார்க்கத்துல நம் இந்த ஜீவாத்மாவை புகுர வைக்கிற ஒரு நாடிக்கு பிரம்மநாடின்னு பேரு. அந்த பிரம்மநாடி வழியாக நம்மளை போகும்படியாக பெருமாள் பண்றார். அவர் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, தான் ஹார்தனாக தன்னுடைய நம்மளுடைய ஹிருதயத்துல எழுந்தருள் இருந்ததே அதுக்காக தான். இந்த வழியை விட்டு வேற வழியில எங்கேயான போய் மறுபடியும் இந்த வந்த இடத்துக்கே வந்துட போற, இந்த இடத்துலயே நீ இருக்கணும்ன்றதுக்காக பண்ண ஒரு காரியம் இது. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் இதே இடத்துலயே என்னன்னாக்க, அந்த ஹார்த நாடியில பிரம்மநாடியில நம்மளை பிரவேசிக்கும்படியாக பண்ணி ஸ்ரீவைகுண்டத்துல எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணும்படியாக பண்ணணும்ன்றதுக்காக அந்த பரரூபத்துல ஹார்த ரூபத்துல இருந்திருக்கிற எம்பெருமான் தன்னுடைய பரரூபத்துல ஸ்ரீவைகுண்டத்துல சவ்யம் பாதம் பிரசாரிய சிறிததுரிதகரம் தட்சிணம் குஞ்சயித்வான்னு சொல்லிட்டு வலது காலம் முடக்கிண்டு இடது காலம் நீட்டிண்டு எழுந்தருள் இருந்திருக்கிற அந்த எம்பெருமான், அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக அது பணிகொள்ள, அது பண்றதுனால என்ன அவருக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுமா, இருக்கிற தனக்கும் செவ்விதான சேம வழிக்கு, தனக்கும் செவ்விதான செய்யும் சேம வழி இதுதான் க்ஷேமமான வழி என்று, சேம வழிக்கு முகமான அந்த க்ஷேமமான வழிக்கு முகமாக இருக்கிறது, ஆரம்பமாக இருந்துருக்கிறது, தொடராக அதாவது தொடங்குவதாக இருந்துருக்கிறது எது என்ன, இந்த பிரம்மநாடியில பிரவேசம் பண்றது. இந்த பிரம்மநாடியில பிரவேசம் பண்றதுன்ற ஒரு பெரிய உபகாரத்தை பெருமாள் பண்றார் என்பதை இந்த உபகார சங்கிரகத்துல நெறியான காலத்துல பெருமாள் பண்ணக்கூடிய உபகாரங்களில் சிலவற்றை நாம் சொன்னோம். இன்னும் சில உபகாரங்கள் உள்ளன, அவற்றையும் மீதி விஷயங்களையும் பெருமாள் பண்ணக்கூடிய உபகாரங்களையும் அடுத்த காலக்ஷேபத்தில் பார்ப்போம். இப்படி எம்பெருமானுடைய கட்டாட்சத்துக்கு நாம் எல்லோரும் பாத்திரமாக இருக்கணும் என்றதை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.